கோவை சிறுமுகை லிங்காபுரம் பகுதியில் உயர்மட்ட பாலம் நீரில் மூழ்கியுள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமம் அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக சிறுமுகை லிங்காபுரத்தில் கடந்த 2005 கட்டப்பட்ட 20 உயர்மட்ட பாலமானது நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் லிங்காபுரத்தில் இருந்து காந்தவயல், மொக்கைமேடு, உளியூர், இச்சிப்பாலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். ஆண்டுக்கு இருமுறை இந்த உயர்மட்ட பாலம் நீரில் மூழ்குவதால் விவசாயிகள், மாணவர்கள், நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் என பலரும் பாதிக்கப்படுகின்றனர். அதே சமயத்தில் சிறுவர்களும் இளைஞர்களும் ஆபத்தான முறையில் இப்பகுதியில் குளித்து விளையாடியும் வருகின்றனர். இந்த நிலையில் இப்பகுதி மக்கள் இப்பாலத்தின் அருகிலேயே உயரத்தை அதிகரித்து மற்றொரு பாலம் அமைக்க வேண்டும் எனவும் தற்காலிகமாக படகு போக்குவரத்து அமைக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்துள்ளனா்.